இந்தியா கிளீட்ஸ் வியூவர்ஸுக்கு என்னோடய வணக்கம். என் பேர் சத்யசிவா, நான் வந்து கழுகு படத்தோட டைரக்டர். என்னோடய சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா மூணார். அங்கே வந்து ஒரு தடவை வந்து ஸ்கூல் டூர் வந்த பசங்க வந்து வண்டியோட மலையிலேருந்து உருண்டு கவுந்துருச்சு. ஸோ அதை கீழேருந்து மேலே கொண்டு வர்றதுக்கு, ஸோ இந்த கொடைக்கானல் அங்கேருந்து தான் வந்து இந்த பாடியை எடுக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு பேர் வந்து அதை எடுத்தாங்க. ஸோ அவங்க கீழே போய் மேலே எடுத்துகிட்டு வர்றதை பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம கதையாக எடுத்துக்கிட்டு எனக்கு படம் பண்ணணுன்னு தோணுச்சு. ஸோ அப்படி உருவானது தான் இந்த கழுகு. இது வந்து நம்ம எடுத்துக்கிட்ட கதை களம்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. ஸோ இப்போ கிருஷ்ணா ஹீரோ அவர் பார்த்திங்கன்னா சிட்டிலே இருந்த ஒருத்தர். அவரை கொண்டு போய் நான் ஃபாரஸ்ட்டில் கொண்டு போகும்போது அவருக்கு நிறைய விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதனால் ஒரிஜினலாகவே ஒரு பாடி எடுக்கிறவங்க கூட அவரை வந்து ஒரு 6 மாதம் பழகிறதுக்கு அவருக்கும் ஒரு புது அனுபவமாக இருந்தது. நான் என்ன தான் ஹில் ஸ்டேஷனில் இருந்தாலும் எனக்கும் அது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. ஸோ அவரு கூட போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்து எப்படி உள்ளே இறங்கணும், எப்படி அந்த பாடி எடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நாங்கள் ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே போனோம். அதனால் எனக்கு நிறைய புது புது அனுபவங்கள் கிடைச்சதுன்னு சொல்லலாம். இந்த படத்தோட மெயின் ஹீரோவே பார்த்திங்கன்னா யுவன் அவர் தான். ஸோ அது இல்லாமல் அவர் வந்து கிருஷ்ணா அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே ஆர்ஆர் பண்ணியிருக்காரு. ஸோ சாங்ஸ் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் நல்ல ரீச்சு. இந்த படம் வந்து நான் விஷுவலாக ஷூட் பண்ணது இருந்த ஃபீலிங்கை விட ஆர்ஆர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது எனக்கே என்னோடய படத்து மேலே கொஞ்சம் அதிகமான கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ தேங்க்ஸ் டு யுவன். ஆக்சுவலாக இந்த கதையை வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து கிருஷ்ணா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அவங்க அப்பாவுக்கு இந்த கதை வந்து சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு ஏன் பிடிக்கலன்னா வந்து தன்னோட பையன் வந்து அந்த மலை அந்த சூசைட் பண்ணிக்கிறாங்க, கீழே இறங்குறாங்க, இது ரொம்ப ரிஸ்க்காக தெரிஞ்சதுனால அவர் இது வந்து ஃபஸ்ட்டுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் ஆனால் வந்து ஒத்துக்காமல் இருந்தாலும் நிறைய ப்ரொடியூசர்கிட்ட என்னை அனுப்பிச்சாரு. ஸோ நானும் நிறைய பேர்கிட்ட கதை சொன்னேன். ஆனால் யாருக்குமே இதை பண்ணுற தைரியம் வரல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நான் வந்து கிருஷ்ணா சாரோட அம்மா கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன். அவங்க உட்காந்து பொறுமையாக கேட்டுட்டு அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சது. அப்புறம்தான் அவங்க சேகர் சார்கிட்ட சொன்னாங்க, கதை ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் ஒரு தடவை கேளுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போனால் போது உங்கள் கதை என்ன தான் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-8 மாதத்துக்கு அப்புறம் அவர் கேட்டார். ஸோ அவர் கேட்டதுக்கப்புறம் அவர் இதில் கொஞ்சம் இன்வால்மெண்ட் அதிகமானதுக்கப்புறம் தான் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னு விட்டார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நான் ஷூட்டிங் ஃபஸ்ட்டு 2-3 ஷாட் எடுக்கும் போதே அவர் மூணாறுலேருந்து கிளம்பிட்டார். ஸோ என் மேலே நம்பிக்கை வந்து அந்த 2-3 ஷாட்லேயே அவருக்கு வந்துடுச்சு. அது நீங்கள் கேட்ட மாதிரி வந்து இப்போது மலையிலேருந்து போய் கீழேருந்து பணத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயந்தான். பட் அது விஷுவலாக கொண்டு வரும்போது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் 3000 அடிக்கு கீழே போயிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கன்வே பண்ணணும்னா, ஸோ நம்ம எந்த மாதிரி ஒரு ரூட்டில் போகணும். இப்போ நான் வந்து மூணாறுலேயே பிறந்து வளர்ந்ததுனால வந்து எனக்கு இந்த காட்டில் போகிறதுலாம் ரொம்ப புதுசாக இருந்தது. ஆனால் தம்பி ராமையா, கருணாசு, கிருஷ்ணா இவங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் ரொம்ப புது அனுபவம் அப்படின்றதுனால வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் உள்ளே இறங்கி வந்தாங்க. என்னென்னா அங்கே யூஸ்வலாக எல்லோரும் சொல்கிற மாதிரி மூணாறில் அட்டை பனி இது இருக்கும், அது அவங்கள ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து கேமராமேன். ஏன்னா சொன்னப்பல நான் விஷுவலாக ஃபீல் பண்ணுற விஷயத்தை வந்து அவர் கொண்டு வரணும். இன்னொன்று, நாங்கள் ரொம்ப ஹில் ஸ்டேஷன் போனதுனால வந்து நாங்கள் வந்து 235 கேமரா தான் கொண்டு போனோம். ஸோ அது ஒன்று. பேசிக்காக பார்த்திங்கன்னா எங்கள் ப்ரொடியூசர் வந்து இந்த படத்துக்கு வந்து 45 டேஸ் வந்து ஜிம்மி ஜிப் கொடுத்தாரு. ஸோ நாங்கள் இந்த ஹில் ஸ்டேஷனில் 45 நாள் ஜிம்மி ஜிப்பை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க, நார்மலான ஒரு இடத்துலையே பண்ண முடியாது, ஸோ எப்படி கொண்டு போவீங்க, அந்த மாதிரி நிறைய ரிஸ்க் இருந்தது. ஆனாலும் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போய் பண்ணோம். இப்போ இன்னும் படத்தில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, ஒரு 2 பேர் சூசைட் பண்ணிப்பாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2500 அடிக்கு மேலே நம்ம போனோம். ஸோ நாங்கள் காலையில் நடந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 2:30 அப்போ தான் நாங்கள் நடந்தே போய் சேர்ந்தோம். சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஷாட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி ஜிப் இருந்தால் மட்டும்தான் முடியும் அப்படின் போது, ஸோ அந்த 2500 அடிக்கு மேலே ஜிம்மி ஜிப் கொண்டு போயிட்டு அது நாங்கள் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி ஒரே ஒரு ஷாட்டுக்காக நாங்கள் ஒரு நாள் டைம் வேஸ்ட் பண்ணோம். அது வந்து நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஷாட். அதுதான் நாங்கள் அப்போது 2500 அடிக்கு மேலே போய் இருக்கும்போது திடீர்னு ப்ரொடியூசர் வந்திருக்காரு. அவருக்கு கீழே இருந்து பார்க்கும்போது நாங்கள் மேலே இருக்கிறவங்களாம் சும்மா சின்ன சைஸில் தெரியும்.
ரெண்டு பேர் வந்து அந்த எட்ஜில் நிற்கும் போது கீழே இருந்து பார்த்த ப்ரொடியூசர் பயந்துட்டார். ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு ரோப் கட்டி தான் இருந்தோம். அந்த விஷயம் தெரியாமல் கீழே இருந்து அவர் என்ன பண்ணிட்டார், ஃபோன் பண்ணி உடனே எல்லோரும் கீழே வரணும் அப்படி இப்படின்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம மேலே போயாச்சு, இதுக்கு மேலே எடுக்காமல் வந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இருக்கிற உங்கள் மொபைல் எல்லாம் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். ஸோ அப்போ ப்ரொடியூசருக்கு தெரிஞ்சிச்சு இவன் கண்டிப்பாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார். ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் மேலே வந்து அப்புறம் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணி அது ஒரு பெரிய கலவரமாகவே ஆச்சு. இந்த படத்தில் நம்ம புதுசாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். என்னென்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கதையோட கதைக்களம் ரொம்ப புதுசாக இருக்கும். அப்புறம் எல்லோரும் சொல்கிற மாதிரி புது புது விஷயம்னு சொல்லாமல் ஸ்க்ரீன் பிளே ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொன்று நான் எடுத்துக்கிட்டது வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம், அதை ரொம்ப ஹியூமராக கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வரைக்குமே ரொம்ப காமெடியாக படம் போகும். ஸோ கருணாஸ் தம்பி ராமியோ ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜாவோட RR வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ப்ளஸ்ஸு சாங்ஸு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும். அப்புறம் வந்து சாவு, இந்த சூசைடு, இதில் எவ்வளோ வலி இருக்குது, அதில் எவ்வளோ வேதனைகள் இருக்குது, ஸோ அதனால் இருக்கிற பின் விளைவுகள் என்ன, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய பேருக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும். ஸோ தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு, அதை நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் எப்படி இருக்குன்னு.